ரீசெண்டாக வந்து ரியல்மி வந்து அவங்களோட X2 ஃபோனை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஈவன் அந்த ஸ்னாப் ட்ராகன் XT லான்ச் பண்ணும்போதே அவங்க என்ன சொன்னாங்க, XT 730G வந்து டிசம்பரில் லான்ச் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரியே வந்து அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து நேற்றுலேருந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் சேல் கூட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த ரியல்மி X2-வை ரெட்மியோட K20 ப்ரோ கிடையாது, அதோட ரெட்மி K20 ஃபோனோட தான் நம்ம இன்றைக்கி கம்பேர் பண்ண போகிறோம். நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, அந்த ரியல்மியோட X2 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் காம்படிஷன் டு ரெட்மியோட K20 அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதை பற்றி தான் வந்து நம்ம இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் கிருஷ்ணா, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற கிருஷ்ணாக்ஸ் தமிழ். வாங்க வீடியோக்கு போகலாம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்படுதுன்னா ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வழக்கம் போல் வந்து இது வந்து ஒரு கிறிஸ்டாக் ஸ்டைல் கம்பேரிசன் மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ரெண்டுக்கு காமனாக இருக்கிற ஃபேக்டர்ஸை பார்த்துடலாம், அதுக்கப்புறம் வந்து டிஃப்ரென்சஸை பார்த்துட்டு ஃபைனலி வந்து உங்களுக்கு எது வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்றத நம்ம எண்டாவது வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து காமன் திங்ஸ்ன்னு பார்த்துடலாம். ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்பிளேலேருந்து ஆரம்பிச்சோன்னா ரெண்டுமே வந்து அப்ராக்சிமேட்லி ஒரு 6.4 inch டிஸ்பிளே தான். ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் டிஸ்பிளே தான் அப்படின்னு சொல்லணும். ரெண்டுமே வந்து ஃபுல் HD+ ரெசல்யூஷன் தான். ஸோ அதை தாண்டி கிடையாது. ரெண்டுலையுமே வந்து அமௌண்ட் டிஸ்பிளே இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து டிஸ்பிளேக்கு அடியில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே வந்து ஒரு ஆப்டிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் அப்படின்னு சொல்லணும். அடுத்து நம்ம ஸ்டோரேஜ் வச்சு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ரெண்டுலேயுமே வந்து அந்த UFS 2.1 அந்த டெக்னாலஜியாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஸ்டோரேஜோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பேட்டரி நம்ம பார்த்தோம்னா ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 4000 mAh பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெண்டுலேயுமே வந்து நல்ல விஷயம் 3.5 mAh ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்ஃபேக்ட் ரெட்மி K20 வந்து பார்த்தீங்கன்னா ஹைஃபை ஜாக் உங்களுக்கு சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ரியல்மியும் வந்து அவங்களோட ப்ரெசன்டேஷனில் வந்து அதுக்குமே வந்து வந்து ஹைஃபை ஜாக் சப்போர்ட் கொடுத்துருந்த மாதிரி தான் சொன்னாங்க. பட் ரெண்டுலேயுமே வந்து உங்களுக்கு 3.5 ஜாக் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரெண்டோட ஆப்ரேட்டிங் சிஸ்டமே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து Android 10 வந்திருந்தாலுமே ரியல்மி வந்து கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட X2 ஸ்டில் வந்து Android 9 5 தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஈவன் K20 கூட வந்து பார்த்தீங்கன்னா 5 தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும். ரெண்டுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல விஷயம், ரெண்டு பிராண்டுமே வந்து அவங்களுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே வந்து OS வந்து சப்போர்ட் நல்லாவே கொடுத்துட்ருக்காங்க சோஃபார். ஸோ அப்கிரேடபிள் டு Android 10 வந்து ரெண்டுமே பாசிபிள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ப்ளூடூத் அண்ட் வைஃபை அதெல்லாம் பார்க்கும்போது ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் 5.0 சப்போர்ட் பண்ணுறாங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டியூவல் வைஃபை, அதாவது 2.4 GHz அண்ட் 5 GHz ரெண்டுமே வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து காமன் ஃபேக்டர்ஸ் பார்த்துட்டோம். இப்போ முக்கியமான அந்த டிஃப்ரென்சஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ எகைன் டிஸ்பிளேலேருந்து ஆரம்பிச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து உங்களுக்கு வந்து K20 ஒரு ஃபுல் ஸ்க்ரீன் டிஸ்பிளே கொடுத்துருக்கோம். ஸோ பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன யூ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு வந்து நான் ஏற்கனவே பல வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த பாப்அப் கேமரா கொடுத்துருக்காங்க உங்களுக்கு K20. இதில் வந்து வந்து அந்த யூ டிஸ்பிளேலேயே வந்து உங்களுக்கு அந்த கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ அட் எனி டே எனக்கு வந்து அந்த பாப்அப் கேமராக்கு பதிலாக ஒரு சின்ன ஒரு யூ நாச்சோட எனக்கு வந்து அந்த கேமரா இருந்ததுன்னா எனக்கு ஐ எம் மோர் தென் ஓகே வித். பட் உங்களுக்கு இதை ப்ரிஃபர் பண்ணுறவங்க இருந்தீங்கன்னா வந்து டெஃபினெட்லி த வே டு கோ வந்து K20 அப்படின்னு சொல்லலாம். அடுத்து உள்ளுக்குள்ள இருக்கிற ப்ராசஸை பத்தி சொல்லணும். இது வந்து பாத்தீங்கன்னா K20 Snapdragon 730 with 680 GB யோட கொடுத்திருக்காங்க. ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ரியல்மி வந்து X2 வந்து அவங்க வந்து Snapdragon 730G அவங்க ப்ராமிஸ் பண்ண மாதிரி அந்த 730G வெர்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. பட் உங்களுக்கு வந்து ஒரு கேமிங் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து இது வந்து 730G ஸ்பெசிஃபிக்லி ஃபார் கேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு Snapdragon பில்ட் பண்ணது. ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தா ஸ்லைட்லி கொஞ்சம் அப்பர் ஹேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 730 அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் பண்ணுற வேரியன்ஸ் பார்த்தீங்கன்னா அண்ட் வித் ப்ரைஸோட பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸே வந்து உங்களுக்கு வந்து 664 கொடுக்குறாங்க. ஸ்டார்டிங் ப்ரைஸே வந்து 20,000 கொடுத்துருக்காங்க. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 464 கொடுத்துருக்காங்க. பட் அதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 17,000 தான் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ரியல்மி வந்து அவங்களோட அந்த ப்ரைஸிங்கில் வந்து ஒரு செம்ம காம்படிட்டிவ் ப்ரைஸிங்கில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். இன்ஃபேக்ட் நீங்கள் அந்த 20,000 இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 8 GB 128 GB வேரியன்ட் கூட நீங்கள் வாங்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா 464 விட அட்லீஸ்ட் அந்த மிட்ரேஞ்ச் வேரியன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 18999 வந்து நம்ம வந்து 6 GB அண்ட் 128 GB அது வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராப்பரான ஒரு பொசிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரியல்மி வந்து அந்த ஐசிசியோட டைப் கொடுத்துட்டு வந்து உங்களுக்கு 1500 rupees வந்து டிஸ்கவுண்ட் வேறு தராங்க. ஸோ அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் இன்னும் கம்மியாகி அப்படியே இது இவங்களோட ரியல்மியோட காம்படிஷன் அப்படின்னு பார்த்தா அந்த ரியல்மி X2 அந்த ப்ரைஸுக்கே வந்து உங்களுக்கு வந்து X2 கொடுக்கறது வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம்.
சோ அடுத்து மெயினா வந்து அடுத்து கேமராஸ் பத்தி பேசணும். இங்க வந்து அவங்க K20 லான்ச் பண்ணும்போதே சொல்லிருந்தாங்க, அதாவது K20 ப்ரோல வந்து பாத்தீங்கன்னா IMX586 அதோட லான்ச் பண்ணிருந்தாங்க. பட் இதுல வந்து வர்றப்ப வந்து பாத்தீங்கன்னா 14 மெகாபிக்சல் அதே சோனி சென்சர் தான், பட் ஆனா IMX582 சென்சர் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான் இருக்கு, அந்த 4K ரெக்கார்டிங் வந்து ஆப்ஷன் இதுல இல்ல அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். அந்த ஒரு சின்ன டிஃபரன்ஸ் மட்டும்தான் இருக்கு. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு 13 மெகாபிக்சல் வந்து அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க, பிளஸ் வந்து ஒரு 8 மெகாபிக்சல் ஒரு டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லும். ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் அந்த பாப்அப் கேமரா 20 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட அவங்களோட வந்து GW சென்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு 64 மெகாபிக்சல். அதுக்கப்புறம் வந்து ஒரு 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் கேமரா கொடுத்துருக்காங்க, ஒரு 2 மெகாபிக்சல் வந்து டெப் சென்சர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 மெகாபிக்சல் வந்து ஒரு மேக்ரோ சென்சர் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா வந்து பயங்கர பம்பப் பண்ணி ஒரு 32 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லணும். ஸோ 586 கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் ஒரு காம்படிஷன் டஃப்பாக இருந்திருக்கும், பட் 582 தான் கொடுத்துருக்காங்க. பட் அது வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்கள் வந்து பார்க்கும்போது ஃபோட்டோஸ் எடுக்கும்போது வந்து ரெண்டுலேயுமே வந்து அந்தளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் உங்களுக்கு வந்து அந்த ப்ராப்பரான அந்த ஒரு டெலிஃபோட்டோ ஒரு ஒரு நேச்சுரல் வந்து ஒரு ஹார்ட்வேர் லெவல் ஜூம் வந்து உங்களுக்கு முக்கியம், அண்ட் ஹை மெகா பிக்சல் வந்து அல்ட்ரா வைட் கேமரா உங்களுக்கு முக்கியம் அப்படின்னா வந்து யூ கேன் கோ ஃபார் K20 அப்படின்னு சொல்லும். பட் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 மெகாபிக்சல் உங்களுக்கு வந்து மேக்ரோ லென்ஸு பிளஸ் வந்து ஃப்ரண்ட் மெகாபிக்சல் ஃப்ரண்ட் கேமரா வந்து உங்களுக்கு 32 மெகாபிக்சல் அப்படின்றது மாதிரி அவங்க அந்த பம்ப் அப் பண்ணி இதுவுமே வந்து ஒரு குவைட் ஒரு வந்து குட் பேக்கேஜ் அப்படின்னு தான் சொல்லணும். பிளஸ் வந்து எக்ஸ்ட்ரீல 710லேருந்து இங்கே 730G வரப்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்னாப் டிராகன் அந்த ப்ராசஸர் கொடுக்கக்கூடிய இன்னும் வந்து அந்த போட்டோவை வந்து நல்லா ப்ராசஸ் பண்ணக்கூடிய பவரோட சேர்க்கும் போது இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் வந்து இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்றத சொல்லலாம். ஸோ ரெண்டுமே வந்து கேமராவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்லைட் அப்பர் ஹேண்ட் வந்து உங்களுக்கு X2 இருந்தாலுமே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு டை அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம. ஸோ அடுத்து வந்து முக்கியமாக அந்த சார்ஜிங் டெக்னாலஜி பற்றி பேசணும். அவங்க அந்த K20 Pro ரெட்மி வந்து லான்ச் பண்ணும்போது ஒரு பயங்கர ஒரு ஒரு என்ன சொல்ற ஒரு வருந்தத்தக்க விஷயம் என்ன சொன்னாங்கன்னா K20 Pro வந்து உங்களுக்கு அந்த 27 வாட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கும், பட் ஆனால் K20 வந்து உங்களுக்கு அந்த 27 வாட் சப்போர்ட் பண்ணாது, 18 வாட் வரைக்கும் தான் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்து ஒரு மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இங்கே வந்து இவங்க வந்து X2 வந்து ஆல்ரெடி 30 வாட் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க, பிளஸ் அந்த சார்ஜர் உங்களுக்கு வந்து ரெட்மி மாதிரி தனியா நீங்க 1000 ரூபீஸ்க்கு வாங்க தேவையில்லை. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜர் வந்து உள்ள பாக்ஸ்லயே வந்து அந்த 30 வாட் சார்ஜர் கொடுத்துறாங்க. சோ அந்த இடத்துல வந்து ஒரு மேஜர் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச Realme X2க்கு தான் அப்படினு சொல்லணும். அண்ட் அடுத்து வந்து ஒரு பெரிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெட்மி வந்து அவங்க ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவலுக்கு கொண்டு போகிறோம்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா SD கார்டு ஸ்லாட்டை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க, இன்பில்ட்டாக இருக்கிற ஸ்டோரேஜ் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் இங்கே வந்து ஸ்டில் வந்து டெடிக்கேட்டட் SD கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் 464 வாங்கியிருந்தா கூட உங்களுக்கு வந்து அந்த SD கார்டு ஸ்லாட் போட்டு உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவில S2க்கு வந்து இதுவுமே வந்து ஒரு பெரிய மேஜர் பூஸ்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். அடுத்து வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அது எப்பயுமே சொல்கிறது மாதிரி வந்து அந்த பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான் அப்படின்னு சொல்லணும். இந்த பக்கம் UI 11 வந்து ஆல்ரெடி உங்களுக்கு அப்டேட் கொடுத்துட்டாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கலர்வாய்ஸ் 6ல இருக்குது, கலர்வாய்ஸ் 7 வந்து Android 10 பேஸ்டு வந்து இவங்க ஓன் வெர்ஷன் ஆஃப் ரியல்மிக்குன்னு தனியாக ஓன் வெர்ஷன் ஆஃப் கலர்வாய்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஸ்க்ரீன்ஷாட்ஸ்லாம் பார்த்தவங்க வந்து கொஞ்சம் க்ளோஸ்டர் ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் கொண்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நடந்ததுன்னா டெஃபினெட்லி வந்து ரியல்மிக்கு வந்து அது ஒரு மேஜர் பூஸ்டாக இருக்கும். ஏன்னா நம்ம ஒன் பிளஸ் பற்றி நம்ம இப்போ நிறைய இதில் பேசிகிட்டு இருக்கோம். அவங்களோட மேஜர் USP-யே வந்து அவங்களோட அந்த க்ளோஸ்டர் ஸ்டாக் ஆண்ட்ராய்டான இருக்கிற ஆக்சிஜன் வாய்ஸ் தான். ஸோ அந்த மாதிரி அந்த லெவலுக்கு போகாட்டியும் அந்த டைரக்ஷனில் வந்து ரியல்மி போனாங்க அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய மேஜர் அட்வான்டேஜ் தான் இருக்கும் அப்படின்றதான் வந்து என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்லணும். ஸோ இதெல்லாம் தான் வந்து டிஃப்ரென்ஸ். அண்ட் ஃபைனலி அந்த ஒரு மிஷிலேனியஸ் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நம்ம சொன்னாலுமே நம்ம பல வீடியோக்கள்லாம் நான் சொல்லியிருக்கேன் நான். மீ வந்து அவங்க ஸ்டில் வந்து அவங்க பாக்ஸில் வந்து ஒரு பேக் கவர் கொடுக்குறாங்க, அது ஒரு முக கவர் தான், பட் அட்லீஸ்ட் அது கொடுக்குறாங்க. ஸ்க்ரீன் கார்டு கொடுக்கறதுல ஃபார் சம் ரீசன் நம்ம எடுத்த உடனே அந்த ஸ்க்ரீன் கார்டுக்காக வெயிட் பண்ண வேண்டியிருக்கு. ரியல்மி வந்து ஃபர்தராக அவங்களோட ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணிட்டு பேக் கவர் ப்ளஸ் வந்து அவங்களுக்கு அந்த ஸ்க்ரீன் கார்டு கொடுக்குறாங்க. நீங்கள் ஃபோன் வந்தவொடனே ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு சந்தோஷம் வந்து டெஃபினெட்லி இஸ் ஆல்வேஸ் வந்து ஒரு நல்ல ஒரு டிக் அப்படின்னு தான் நான் சொல்வேன் நான். ஸோ இதுதான் வந்து மேஜர் டிஃப்ரென்சஸ். ஸோ இந்த டிஃப்ரென்சஸ் வச்சு நீங்கள் பாருங்கள் இது ரெண்டாக வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க வந்து எதை சூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்டில் சொல்லுங்கள். பட் எனக்கு வந்து ஒரு ஓவரால் பிக் இது ரெண்டை கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து ரியல்மி X2 தான் சொன்னேன். அவங்களோட ப்ரைஸிங் வந்து ஒரு ஆப்டான ப்ரைஸிங்கில் வந்து அந்த ஸ்டார்டிங் ப்ரைஸ் வச்சது வந்து ப்ளஸ் இப்போ வந்து அந்த ICICI பேங்க் ஆஃபர் வேறு போயிட்டுருக்கு. ஸோ அது ரெண்டையும் கம்பைன் பண்ணும்போது வந்து அது வந்து ஒரு செம்ம டீல் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஈவன் ரெட்மியோட Note 8 Pro நீங்கள் கம்பேர் பண்ணி டெடிக்கேட் வீடியோ வேணும்னா சொல்லுங்கள். பட் அதை கம்பேர் பண்ணால் கூட அந்த 1500 ரூபீஸ் டிஸ்கவுண்ட் நமக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து ஸ்டில் ஐ வில் கோ ஃபார் ரியல்மி X2 ஃபார் வந்து மல்டிபிள் திங்ஸ் வந்து இதை ஆஃபர் பண்ணுறதுனால. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.